ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் க்ரானிக்கல் பிங்கி. பழைய வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அதோட இண்டெக்ஸ் லைக் நிஃப்டி, சென்செக்ஸ் இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வியூவை நம்ம பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, நான் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அண்ட் அந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் ஞாபகம் இருக்கா, அதை மறக்காமல் வச்சுக்க சொன்னேன். மறந்துட்டீங்கனாலும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம். அண்ட் அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை நான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ஏறி இறங்குது இப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன். ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் ஞாபகம் இருக்கா, அது இப்போ ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நார்த்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சப்போ, பேசாமல் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி மக்கள்கிட்ட பணத்தை தரட்டினா என்ன அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, என்னோடய கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நம்ம செபிக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். எந்த ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதோ அந்த கம்பெனி செபிக்கிட்ட அப்ரூவல் வாங்கி தாங்க உள்ளே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற அப்ளிகேஷனை செபிக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. செபி நிறையா க்ரைட்டீரியா அப்புறம் வந்துட்டு நிறையா நார்ம்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த செபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்தியாவோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இவங்க நினச்சா ஒரு கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணவும் முடியும், அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்க மேலே ஈடியை ஏவவும் முடியும். இப்போ கூட ரீசெண்டாக விஜய் மல்லையா அப்புறம் எஸ் பேங்கோட ப்ரொமோட்டர்ஸை என்ஃபோர்ஸ் டைரக்டர் மூலமாக கையும் காலமாக பிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்க சொத்தை ஃபுல்லாக கவர்மெண்ட் பிடுங்கி அதை சேல் பண்ணி அவங்களால ஏற்படுத்தின நஷ்டத்தை அவங்கள வச்சே பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம கதையை டைவர்ட் பண்ணாமல் மறுபடியும் கதைக்குள்ளே வரலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஐஸ்கிரீம் கம்பெனியை நான் லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஐபிஓவை செபிக்கிட்ட போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா என்னோடய ஐஸ்கிரீம் கம்பெனியும் லிஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நான் பிகினிங்கில் என்னோடய ஷேர்ஸை விற்று வென்ச்சூர் கேபிட்டலிஸ்ட்டை போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த தடவை நான் மட்டும் இல்லைங்க எங்கூட சேர்ந்து இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அவங்களோட பார்ட் ஆஃப் ஷேர்ஸை செல் பண்ணி பப்ளிக்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் நான் செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக செபிக்கிட்ட சொல்லிடணும். ஸோ அவங்க மீதி ப்ராசஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்னால் என்ன, அதில் ஒரு கம்பெனி எப்படி லிஸ்ட் ஆகுங்கிறது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இந்த வர்ற ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி மோஸ்ட்டாக வந்துட்டு அவங்க டெப்ட் அதாவது கடன் அடைப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, அது ஏன் ஷேர் ப்ரைஸ் ஏறி இறங்கிட்டே இருக்குது, ஒரு நிலையாகவே நிற்காதா? ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம ஐஸ்கிரீம் கம்பெனிக்கே போகலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு என்னோடய ஷேர் ப்ரைஸ் 1000 ருபீஸ். 5 இயர்ஸில் அதோடய நெட்ஒர்க் வந்து 5 crores வளர்ந்தனால ஒரு ஷேர் 5000 ருபீஸ். ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது என்னோடய ஒரு ஷேர் 5000 ருபீஸ். மக்கள் எல்லோரும் என் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என் கம்பெனியில் ஷேர் வாங்குறதுக்காக அடித்து பிடிச்சி போட்டி ஓட்டுட்ருக்கேன். ஒருத்தவன் 500 ரூபா தரேன், சரி ஐ மீன் 5100 தரேங்கிறேன், இன்னொருத்தவன் 5200, இன்னொருத்தவன் 5300, அங்கே ஒருத்தவன் 6000 ரூபா தரேன் எனக்கு ஷேர் சத்தா அப்படின்னு ஒருத்தன் போட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் டிமாண்டை அதிகமாக்கி விலையேற்றி விட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, வேர்க்கனே ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்குலாம் பெத்த லாபம். அப்படி பார்த்தா கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஏறிக்கிட்டே தான் இருக்குமா? அப்படி இல்லைங்க. சப்போஸ் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்துட்டு எனக்கு போதுண்டா சாமி இதில் வந்து ப்ராஃபிட்டு நான் வித்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு நினச்சி ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணார்னா அப்போ இந்த மாதிரி நிறையா பேர் நினைப்பாங்க. ஸோ இதனாலையுமே வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இது போக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பையன் என்னோடய கம்பெனி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே செத்து போன பள்ளியை பார்த்துட்டானா, முடிஞ்சே போச்சு, 5 வருஷமாக சேர்த்த நேம் எல்லாமே போச்சு, என்னோடய ஷேர் ப்ரைஸ் பாட்டுக்கு மட்டத்துக்கு இறங்கணும். ஏன்னா 6000 ரூபாய்க்கு என் கம்பெனியை வாங்க ஆசைப்பட்ட மக்கள் டக்கு 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 டக்குன்னு என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுருவாங்க. டிஸ்கவுண்ட் ரேட்டில் 100 ரூபா கம்மியாக விற்கிறது, 200 ரூபா கம்மியாக விற்கிறது, இப்படியே கம்மி கம்மியாக கம்மி கம்மியாக குறைச்சி விற்று விற்று 4500 ரூபா கொடுத்தா கூட வாங்க ஆளில்லாத நிலைமை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதனால தான் ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக கிராஷ் ஆகுது. இப்போ நம்ம ஷேர் ப்ரைஸ் எப்படி ஏறி இறங்குது, அது என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நல்ல தெளிவாகவே பார்த்தாச்சு. இந்த வீடியோல இருந்து எப்படி ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது அண்ட் அதோட ஷேர் பிரைஸ் எப்படி சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து ஏறி இறங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ட்ரேட் பண்றது இன்வெஸ்ட் பண்றதுலாம் கேம்பிளிங் ஈக்குவல். நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு அனுபவப்பட்டு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போகாதப்பா, தேவையில்லாத ரிஸ்க், அதெல்லாம் கேம்பிளிங், சூதாட்டத்துக்கு சமம், நம்ம பணத்தை போட்டு ஒரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்து அப்படியே மொத்தமாக போயிடும் இப்படின்னு பல கட்டுக்கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை எப்படி டெக்னிக்கலாக அண்ட் இன்டெலிஜென்ட்டாக
கிராக் பண்ணுறது, அதில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ எப்படி இப்போ உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம அதில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான சோர்ஸ் என்ன, அதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், அன்டில் தென் பை பை.